Praise the Lord. ஜீவனுள்ள தேவனாமே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தந்த இந்த புதிய வாரத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியா நாம் யாவரும் இந்த ஆன்லைன் வழியாய் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே நாம் யாவரும் முழங்கால் பிடிடுவோம். மகத்துவ தேவனை, பரிசுத்த தேவனை, ஜீவன் தந்தவரை, நமக்காக உயிரோடு இருக்கிறவரை நாம் யாவரும் நோக்கி பார்ப்போமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக ராஜாவே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்தவரும் சிறந்தவருமாகிய தேவனை மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிறதானே உண்மை உள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், மகிமையும் மாட்சிமையும் உடைய தேவனே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தேவன், இனிமேலும் எங்களை நடத்துவதற்கு நீர் போதுமானவர், நீர் உண்மை உள்ளவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்துக்காக நன்றி, இந்த புதிய வாரத்திற்காக நன்றி, புதிய நாளுக்காக நன்றி, புதிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பிரசன்னமும் அபிஷேகமும் இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவில் இறங்கி வரும்படியாக. ஹல்லேலூயா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவதாக, சுத்திகரிக்கப்படுவதாக. உம்முடைய தூய பிரசன்னம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய தூய அபிஷேகம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன் செல்வீராக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் மோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாள் ஆராதனையை ஆசீர்வித்து தருவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் ஆச்சரியமான தேவனப்பா, நீர் மகிமையின் தேவனப்பா. உம்மை ஆராதிக்கும்படியாய் உள்ளங்கள் எல்லாம் அது சமூகத்திலே ஆமேன் ஒருமனப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆமேன். என் இயேசுவே, உம்மை பெரியப்படுத்த, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க, உம்முடைய பாதம் பணி உயர்த்தி மகிழ எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ரத்தத்தின் கீழே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆராதனைக்கு ஏற்ற பரிசுத்தம் எங்களிடத்தில் காணப்படட்டும். ஆராதனையின் விடுதலை எங்களிடத்தில் காணப்படட்டும். எங்கள் தகப்பன், எங்கள் மத்தியில இறங்கி அசைவாடுவீராக. ஆமென். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன், உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். நீ நீதிபரர் ஆண்டவரே. ஸ்தோத்திரமப்பா. நீ சமாதான காரணர். உம்மை ஆண்டவரே நாங்கள் உயர்த்தி மகிழ்கிறோம். உமக்கு பிரியமாய் நாங்கள் ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனமகிமே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் கலந்து கொள்வோம். சங்கீதக்காரன் விதமாய் 104 சங்கீதம் 1 விதமாய் சொல்கிறான், என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கத்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்கிறார். ஆகவே மகிமையும் மகத்துவம் உள்ள தேவனை நம்முடைய ஆத்மா துதிப்பதாக. சேர்ந்து பாடப்போகிறோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினார் என்று சொல்லி சந்தோஷமாய் கையில தட்டி பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவக்கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவக்கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும், நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும்.
தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்பிய பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்பிய பணிந்திடுவோம் யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம் யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம் அவக்காரத்தை பிடித்து கொண்டே அவக்காரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம் பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்பிய பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்றிய பணிந்திடுவோம் கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும் கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும் புது நன்மையால் புது பலத்தால் புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும் நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்றிய பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்றிய பணிந்திடுவோம் தாவீது கருணினமாக்கிருபை தாசரா நமக்குமை தந்திடுவா தாவீது கருணினமாக்கிருபை தாசரம் நமக்குமை தந்திடுவார் எலிசாவை போல் இரு மடங்கு எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார் வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார் கைத்தட்டி தூய தேவனை துதித்திடுவோம் நேயமா நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்றிய பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்றிய பணிந்திடுவோம் நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே கண்மணி போல் கடைசி வரை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் காத்தரை துதித்திடுவோம் காத்திடும் காத்தரை போற்றிடுவோம் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்றிய பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்றிய பணிந்திடுவோம் கடந்திட்ட நாட்களில் அவக்காரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே கடந்திட்ட நாட்களில் அவக்காரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே நம் கால்களை கன்மலையின் மேல் நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்றிய பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்றிய பணிந்திடுவோம் அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் பொற்றிய பணிந்திடுவோம் அல்லேலூயா
கர்த்தர் நம்மை இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவதற்கு அவர் போதுமானவர், அவர் மிகுதியானவர். தாவீது கர்த்தரினதானே நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நலமுடன் இதுவரை நம்மை நடத்தின தேவன், நம்முடைய கால்களை கண்மலை மேல் நிறுத்தின தேவன், கண்மணி போல் நம்மை காத்த தேவன், அவர் நல்ல தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடுவோம். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை என்று சொல்லி இந்த பாடலை சந்தோஷமாய் கைகளை தட்டி பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தான், முன் குறித்தான், நம்மை அழைத்தான், மகிமை படுத்தினான், இன்னும் மகிமை படுத்துவா சொல்லுங்க. மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவா. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. பூமியின் மண்ணை மறக்காலான் அளந்தவரும் அவரே, வானங்களை தீரை போலாய் விரித்தவரும் அவரே. சேர்ந்து பாடுங்க. பூமியின் மண்ணை மறக்காலான் அளந்தவரும் அவரே, வானங்களை தீரை போலாய் விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ள கையில் வரைந்தவரும் அவரே. அம்மே. உன்னையும் என்னையும் உள்ள கையில் வரைந்தவரும் அவரே. கை தட்டி சொல்லுங்க. அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தான், உன் குறித்தான், நம்மை அழைத்தான், மகிமை படுத்தினான், நம்மை மகிமை படுத்துவாரமே. மகிமை படுத்தினான், நம்மை மகிமை படுத்துவான். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. வானம் திறந்து மந்தாவால் போஷிப்பவரும் அவரே, செங்கடல் தானே இரண்டாக பிளந்தவரும் அவரே. பாடுங்க. வானம் திறந்து மன்னாவால் கோஷிப்பவரும் அவரே, செங்கடல் தானே இரண்டாக பிளந்தவரும் அவரே. மோசேயும் கை கோலான் அற்புதங்கள் செய்தவரே, மோசேயும் கை கோலான் அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே. ஆமென். உலகம் முடியும் வரை துணையாய்
நம்முடன் இருப்பவரே ஆவத்துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே கைத்தட்டி பாடுங்க ஆவத்துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே உன்னறிந்தான் உன் குறித்தான் நம்மை அழைத்தான் மகிமை படுத்தினான் இன்னும் மகிமை படுத்துவாரமே மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவான் துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை ஆவத்துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே ஆவத்துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே உன்னறிந்தான் உன் குறித்தான் நம்மை அழைத்தான் மகிமை படுத்தினான் மகிமை படுத்துவான் மகிமை படுத்தினான் படுத்துவார் உன்னறிந்தார் உன்குறித்தார் நம்மை அழைத்தார் மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவாராமே மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார் சந்தோஷமா கைத்தட்டி ஹல்லேலூயா உண்மையாய் உண்மையாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை கர்த்தருக்கு மகிமை என் ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை ஆமென் ஹல்லேலூயா 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 பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்ததான தேவன் வானங்களை திரை போல விரித்ததான தேவன் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் நம்மை உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா எவ்வளவு மேன்மையான பாக்கியமான ஜனம் நாம் ஆமென் சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வானத்து மன்னாவினால் போஷித்தவர் செங்கடலை பிளந்தவர் மோசையினால் நடத்தி கொண்டிருக்கிறதான தேவன் உலகம் முடியும் வரைக்கும் நமக்கு துணையாயிருக்கிற தேவன் அவர் ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும் நம்ம அப்படியே முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள் ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே இம்மட்டும் காத்த கிருபை இனிமேலும் தாங்கும் கிருபை இனிமேலும் வழி நடத்தும் கிருபை எல்லாவற்றுக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம் இயேசுவே நன்றி ஹல்லேலூயா எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம் ஹல்லேலூயா நன்றி 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 ஆண்டவரே உங்க மாறாத கிருபைக்காக நன்றி உங்களுடைய தயவுக்காக நன்றி தேவனே நன்றி ஆண்டவரே இயேசுவே எல்லாரும் துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஆராதனை பலிகளை எல்லாரும் ஹல்லேலூயா உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவோமா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கைகளை உயர்த்தி கிருபையே மாறாத நல்ல
உடைக்கப்பட்ட நேரங்கள் உண்டு, சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, கண்ணீர் வடித்த நேரங்கள் உண்டு. ஆனாலும் உடைக்கப்பட்டாலும் உருவாக்கின கர்த்தர், சோர்ந்து போனாலும் சூழ்ந்து கொண்ட கர்த்தர், அவன் நல்ல தேவன். சேர்ந்து பாடுவோமா? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபைது. உண்மையாய் சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கின கிருபைது. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஆமே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபைது. சொத்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபைது. கைகளை உயர்த்தி சேர்ந்து பாடுங்க. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இயேசுவே, இயேசுவே, மாறாத நல்ல இயேசுவே. கடந்து வந்த பாதியிலெல்லாம் என் கரம் பிடித்த தேவன் நீர் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த தேவன் நீர் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய கிருபை என்னை நான் பாடுகிறேன் என்று சொல்லி உண்மையா உணர்ந்து பாடுவீங்களா? ஆமென். இயேசுவே, கடந்து வந்த பாதையிலெல்லாம் எந்தன் கரம் பிடித்த கிருபைது. ஆமென். கடந்து வந்த பாதையிலெல்லாம் எந்தன் கரம் பிடித்த கிருபைது. கைகளை உயர்த்தி கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இயேசுவே, 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 மாறாத நல்ல இயேசுவே. ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபைது. ஆமென். ஆண்டவரே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபைது. தேவ கிருபையை பாடுங்க. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சேர்ந்து பாடுவோம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லாத நேரத்திலும் உதவி செய்த கிருபைக்காக நன்றி. சோர்ந்து போன நேரமெல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபைக்காக நன்றி. உடைக்கப்பட்ட நேரமெல்லாம் உருவாக்கின கிருபைக்காக நன்றி. அப்பா, கடந்து வந்த பாதையெல்லாம் கரம் பிடித்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, ரீபாமா ஷாந்தலா ரீவித துரியா துர போதியானமா உரமா ஷாந்தல ரீபத துரியானமா. நன்றி ஆண்டவரே. சுதைவமே, சுவை கிருபை உணர்ந்து சேர்ந்து பாடுங்க. கிருபையே, கிருபையே,
மாறாத நல்ல கிருபையே நல்ல இயேசுவே உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் சொல்லுங்க எல்லாரும் உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் மீண்டுமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே என் நண்பரானிரே சொல்லுங்க என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே நண்பரானிரே உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உண்மையாய் செல்வோம் உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உதவாத ஒரு வாழ்க்கை ஆனால் உருவாக்கின தேவன் ஹல்லேலூயா குறைவான நம்மை நிறைவாய் மாற்றின தேவன் உணர்ந்து பாடுவோம் ஹல்லேலூயா எங்களை உருவாக்கினவர் எங்களை நிறைவாக்கின தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் உதவாத என்னையே உருவாக்கும் உறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உதவாத என்னையே என்னையே நிறைவாக்கும் நிறைவே உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் அறிக்கை செய்து பாடுங்க உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன் பொய்யான வாழ்க்கையை மாற்றி ஒருமையான வாழ்க்கை வாழ உதவி செய்கிறவன் மன்னான நம்மை அவருடைய கண்கள் கண்டது மனுஷனை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம் ஆனால் கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா அவருடைய கண்களால் கண்டு எம்மட்டுமாய் நடத்துகிறாரே ஒருமையான வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்தாரே நன்றி உள்ள சேர்ந்து பாடுவோம் பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினி மன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி மன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் அறிக்கை செய்து பாடுங்க உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் இயேசுவே உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் நாங்கள் வருகிறோமோ எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக்குகிற தேவன் எங்கள் பலனற்ற ஹல்லேலூயா சரீரத்தை பலப்படுத்துகிற தேவன் ஹல்லேலூயா தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற தேவன் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே ஆகவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர் நீர் அப்பா
நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். அப்படியே ஜெப நிலையில் இருப்போம். ஹல்லேலூயா. பாஸ்டரோடு கூட சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த ஜெப வேளையை நீ தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காகவும், உலகமெங்கும் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காகவும் இந்த வேளையில விசேஷமாய் செபிக்க தேவ ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் மீது இருக்க நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சிறு பிள்ளைகளையும் அது கரத்திலே நாங்கள் ஒப்பு ஒப்புடுத்துபிக்கிறோம். விசேஷமாக இந்த நித்திய வாழ்வு சபைக்கு உட்பட்டதான சிறு பிள்ளைகளை நாங்கள் உமது கரத்தில் ஒப்புவித்து செபிக்கிறோம் என்று சொல்லுங்க. அன்புடைய பாதத்தில் தேவன் பக்கமாய் திருப்பப்பட்டதாக இருக்கும்படியாக சிறு பிராயத்திலே அமேன் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக வளரும்படியாக நாங்கள் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிள்ளையாண்டானே நடத்த வேண்டிய வழியிலே நாங்கள் நடத்த அமேன் பெற்றோரை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, கிருபை சூழ்ந்து கொள்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஸ்தோத்திர செய்தித்தாள்களிலும் நியூஸ்ல நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள், அநேக காரியங்கள், மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய காரியங்கள். ஸ்தோத்திர, சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிற காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் தவறான நோக்கத்திற்காக விற்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். கடத்தப்படுகிறதான சூழ்நிலைகள் எல்லாம் அமேன் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு ஏற்ற நல்ல சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஸ்தோத்திர அபாஷன் பண்ணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். பிள்ளைகள் வேண்டாம் என்று அபாஷன் பண்ணப்படுகிற நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சட்டம் அமேன் கொண்டு வரப்பட வேண்டும். சீர்திருத்தங்கள் அமைய வேண்டும். சிறு பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, அவருடைய எதிர்காலத்துக்காக ஸ்தோத்திர விசேஷமா இந்த வேளையில ஹல்லேலூயா சிறு பிள்ளைகளை நாங்கள் ஒப்புவித்து செபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற குழந்தைகளை நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிராமப்புறங்களிலே வளர்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆதிவாசி பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். காடுகளிலே சஞ்சரிக்கிற ஜனங்களுடைய அமேன் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமா செபிக்கிறோம். என் தகப்பனே ஸ்தோத்திர பட்டணங்களிலே குடியிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா தரப்பட்ட பிள்ளைகளையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்புவித்து செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கடைசி கால கொடூர சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த கால கட்டங்களிலே அசிங்கமான காரியங்கள், நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர, அருவறுப்பான காரியங்கள் சிறு பிள்ளைகளை தொடாதபடிக்கு, தொடாதபடிக்கு, அசுத்தனுடைய கண்கள் சிறு பிள்ளைகளை நோக்காதபடிக்கு அமேன் வேலி அடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் பாதுகாப்பிற்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மனநிலைமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அமேன். அவருடைய சந்தோஷத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய
அன்பு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா அவரிடத்தில் காட்டப்படுகிற அன்பு தூய்மையான அன்பாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் பாதுகாப்பற்ற நிலைமையில உணர்கிறதான சிறு பிள்ளைகள் பாதுகாப்பான சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் தேசத்தில் கைவிடப்பட்ட அநாத குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குப்பை தொட்டியில் போடப்பட்டது போல ஆண்டவரே அநேக குழந்தைகள் வீசி எறியப்படுகிற நிலைமைகள் மாறட்டும் மாறட்டும் ஆண்டவரே தாய் தகப்பன் யாரென்றே தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அன்பின் கரம் அவர்களுக்காக நீட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அநாத குழந்தைகள் ஆதரிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் அவர்களை அரவணைக்கட்டும் தகப்பனே என் இயேசுவே உம்முடைய கரங்களினால் அவர்கள் அரவணைக்கப்படுவார்களாக ஆமென் உம்முடைய அன்பின் கரங்கள் உமது பிள்ளைகள் மூலமாக ஆமென் அவர்களை அரவணைக்கட்டும் ஐயா ஹல்லேலூயா காப்பகங்களை வைத்து நடத்துகிறதான ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சிறு பிள்ளைகளை நடத்த வேண்டிய ஞானத்தோடு பாதுகாப்போடும் ஆண்டவரே அவர்கள் நடத்தப்பட அவர்களுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸ் ஆண்டவரே பாதுகாப்பான காரியங்கள் எல்லாம் கட்டளையிடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா சிறு பிள்ளைகளை ஆதரிப்பதற்கு எல்லாருடைய மனது ஆமென் அன்பு நிறைந்ததாக உதவி கரங்கள் நீட்டப்படக்கூடியதாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஹல்லேலூயா அதே போல என் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே செங்கல் சூளைகளிலே வேலை செய்கிற சிறு பிள்ளைகள் கடினமான வேலைகளிலே கட்டாயப்படுத்தப்படுகிறதான சூழ்நிலைமைகளுக்குள்ளாக தள்ளப்படுகிற சூழ்நிலைமைக்குள்ளாக அநேக சிறு பிள்ளைகள் கடந்து போகிறார்கள் தகப்பனே அந்த நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும் நல்ல அந்த பிள்ளைகளுக்கு உணவு உடை இருப்பிடம் கிடைக்கட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற குடும்பங்களிலிருந்து பிள்ளைகள் வேலைக்கு அமர்த்தப்படுகிற நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும் நல்ல நிலைமைகள் எங்கள் தேசத்திலே உருவாகட்டும் சிறு பிள்ளைகளுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படட்டும் சிறு பிள்ளைகளுடைய ஆண்டவரே காரியங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாக ஆமென் எங்கள் இந்திய தேசத்திலே ஆசீர்வாதத்தின் தன்மைகள் ஆண்டவரே உடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தின் காரியங்கள் இறங்கி வரட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் தேசத்திலே சந்தோஷம் சமாதானம் எங்கள் சிறு பிள்ளைகள் அனுபவிக்கணும் ஆண்டவரே உதவி செய்வீராக உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அங்காங்கே அம்மேன் ஆண்டவரே காணப்படுகிற பிள்ளைகள் இன்னுமே அறியாத சிறு பிள்ளைகள் அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் உண்டையா என் தகப்பனே சிறு பிள்ளைகளை உடைய சத்தியம் சென்றடையட்டும் சிறு பிள்ளைகளை நீ நேசிக்கிறீ சிறு பிள்ளைகளோடு கூட நீ பேசுகிறீ சிறு பிள்ளைகள் மீது ஆண்டவரே உடைய நேச கரம் உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக என் தகப்பனே உடைய சத்திய வசனங்கள் அவர்களையும் தொடட்டும் உம்முடைய சத்திய வார்த்தைகள் சிறு பிள்ளைகளை தொடட்டும் எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ரட்சிப்பின் வழி ஆண்டவரே அவர்களுக்கு காட்டப்படட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர்கள் வரவழைக்கப்பட தேவரே சூழ்நிலைகளை நீ மாற்றி கொடுப்பீராக என் தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவித்து செபிக்கிறோம் ஒப்புவித்து செபிக்கிறோம் அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தருடைய பிள்ளைகளே இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற குழந்தைகளுக்காக நாம் இன்னும் அதிகமாய் செபிக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது நம்முடைய சபையிலே கர்த்தர் நம் கையிலே கொடுத்ததான சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஹல்லேலூயா இந்த காரியத்தில் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் ஹல்லேலூயா சிறு பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் எண்ணத்தினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த காலங்களிலே ஸ்தோத்ரா நமது கையில் இருக்கிற மொபைல் ஹல்லேலூயா ஸ்தோத்ரா இதன் மூலமாக அவர்கள் கார்ட்டூன் பார்க்கிறதான சூழ்நிலைமைகள் டிவி மூலமாக ஸ்தோத்ரா அவருடைய மனதை கரைப்படுத்துகிறதான சூழ்நிலைகள் அநேக காரியங்களை சிறு பிள்ளைகளுக்கு உரிவைகள் தானே என்று சொல்லி நாம் கொடுக்கிற அநேக காரியங்கள் நாம் பார்க்க அனுமதிக்கிற அநேக காரியங்கள் பிள்ளை மனதை கரைப்படுத்துகிறது என்பதை பெற்றோராகிய நாம் உணர்ந்து செபிக்க வேண்டும் ஸ்தோத்ரா ஹல்லேலூயா அந்த ஸ்பைடர்மேன் இது போன்றதான காரியங்கள் ஸ்தோத்ரா அவர்களுடைய மனநிலைமையில ஒரு பெரிய ஒரு மனுஷன் வந்து நம்மை
விடுவிக்க போகிறான் என்கிறதை அவருடைய இருதயத்தில் பதிய வைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அந்திக்க சொல்லிய ஆவியை அமேன் பின்னாட்களிலே அவைகள் வந்து ஸ்தோத்திர நமது பிள்ளைகளுடைய மனதை மாற்றாதபடிக்கு அதுக்கு பின்னாக செயல்படுகிற ஆவிகள் கீழ்ப்படியாமையினுடைய ஆவிகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து அமேன் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நாம் நடத்துவதற்கு நாம் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இதற்காக பெற்றோராகிய நீங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நடத்த வேண்டிய விதத்திலே நடத்த எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தாரும். நாங்கள் அறிவு சார்ந்தபடி நாங்கள் பேசாதபடிக்கு, எங்கள் அறிவை சார்ந்து நிற்காதபடிக்கு, உலகத்தின் போக்கோடு கூட நாங்கள் போகாதபடிக்கு, உலகத்தில் உள்ள ஆவியை நாங்கள் கண்டறிந்து ஆமென் அவைகளில் எங்கள் பிள்ளைகளை சிக்க வைக்காதபடிக்கு, தெளிந்த புத்தியோடு கூட தெளிந்த தேவ ஞானத்தோடு கூட எங்கள் பிள்ளைகளை நடத்திட, உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்திட, தேவ பயத்தோடு தேவ பக்தியோடும் எங்கள் பிள்ளைகளை வளர்த்திட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். பெற்றோராகிய எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நாங்கள் நடத்த வேண்டிய வகையிலே நடத்தாவிட்டால் நாங்கள் ஆண்டவரே குற்றவாளிகளாய் இருப்போம் என்கிற உணர்வோடு கூட எங்கள் பிள்ளைகளை உமக்கென்று நடத்திட ஆமென் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஐயா அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை நம்பி பிள்ளைகளை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்காக வளர்த்திட ஆமென் ஆண்டவரே, உமக்காக வளர்த்திட. எங்கள் கையில கொடுத்ததான மிகப்பெரிய சொத்துக்கள் இந்த பிள்ளைகள் தான் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்ததான பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்களை தொந்தரவு பண்ணுகிறார்கள் என்று சொல்லி, சேட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி மொபைல் போன்ல நாங்கள் அவர்களை ஆண்டவரே பார்க்க அனுமதிக்கிற காரியங்கள் என்ன என்ன என்று நாங்கள் ஆண்டவரை பார்த்து எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை கவனமாய் ஜாக்கிரதையாய் நடத்த அம்மேன் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரு. எங்கள் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு பின் நாட்களிலே ஸ்தோத்ர, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பயபக்தியை இழந்து விடாதபடிக்கு, வளர்ந்து வருகிற சூழ்நிலைகளே பக்தியுள்ள சந்ததியா இவர்கள் எழும்ப கூடாதபடிக்கு, இவைகளிலே இந்த நாட்களிலே நாங்கள் கவனமாய் ஜாக்கிரதையாய் பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. சிரித்து கொண்டு பார்க்கிறார்கள் என்று சொல்லி நாங்களும் சிரித்து கொண்டு போகாதபடிக்கு, அது பின்னணியத்திலே செயல்படுகிற ஆவிகளை தெளிந்த புத்தியோடு கவனித்து பிள்ளைகளை காப்பாற்றத்தக்கதாக தெய்வீக ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிகாரம் அமேன் பின் நாட்களிலே ஆண்டவரே சீக்கிரமாய் வரப்போகிற அந்திக்கிறிஸ்துடைய ஆவியை அமேன் ஆண்டவரே, அந்திக்கிறிஸ்துடைய காரியங்களை நாங்கள் கண்டறிந்து அமேன் ஆண்டவரே பின்னுக்கு செயல்படுகிற தீமையான காரியங்களில் இருந்து எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி நடத்த எங்களுக்கு கிருபை தாரோ ஆமென். தேவ சபையிலே தேவ வசனத்திற்குள்ளாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஒப்புவித்து வளர்க்க கிருபை தாரோ. மார்க் 10:14 சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னீரே. எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆமென் ஆண்டவரே அப்படியே நம்ப பண்ணுகிறதான அந்த இருதயம், நம்புகிறதான அந்த இருதயம், எங்கள் பிள்ளைகளுடைய இருதயம், சிறு பிள்ளைகளாய் இருக்கிற ஆமென் ஒவ்வொருத்தருடைய இருதயமும் அப்படியே நம்பக்கூடியது ஆண்டவரே ஆமென். உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே ஸ்தோத்திர தகுதியுள்ள சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தை நாங்கள் கரைபட விடாதபடிக்கு, சிறு பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரோ. உம்மிடத்தில் வருவதற்கு இடம் கொடுத்து வளர்க்க தெய்வீக ஞானம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதற்கு, தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு பெற்றோராகிய நாங்கள் எந்தெந்த காரியத்தில் தடை செய்கிறோம், தடையா இருக்கிறோம், எங்களை அறிந்தும் அறியாமலும் தடை செய்கிற காரியங்களை உணர்ந்து கொண்டு எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததியாய் நிற்பதற்கு ஆண்டவரே எங்கள் மீது உம்முடைய அபிஷேகமும் தெய்வீக ஞானமும் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக ஆண்டவரே ஏஜிசிஎம் ஊழியத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதில் ஆண்டவரே ஸ்தோத்ர ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இருக்கிறதான தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் இந்த குழுவை நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த குழுவின் மீது உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும்,
உம்முடைய ஆளுகை இருக்கட்டும், உம்முடைய கரத்தினுடைய ஆமென் கிரியைகள் இருக்கட்டும். ஆமென். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறதான எல்லா சிறு பிள்ளைகளையும் ஒருங்கிணைத்து நடத்தத்தக்கதாக தெய்வீக கிருபைகள் இன்னும் கொடுக்கப்படட்டும், தேவ பலன் கொடுக்கப்படட்டும். ஆமென். தடைகள் மாறட்டும், தேவனுடைய கரத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதங்கள் ஆமென் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதும் விசேஷமாய் செயல்படுகிற இந்த குழுக்கள் ஆமென் ஆண்டவரே, சண்டே ஸ்கூல்கள் பலப்படுவதற்கு ஏதுவாக அவர்கள் கொடுக்கிற சிலபஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். டீச்சர்ஸையும் ஆண்டவரே எல்லாரையும் நாங்கள் உமது கரத்தில், வாலண்டியர்ஸ் எல்லாரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் திறம்பட செயல்படுவதற்கு ஏற்ற அபிஷேகம் அவர்களுக்குள்ளாக இருக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிற, தங்களை ஒப்புவித்த ஒவ்வொருவரும், செயல்படுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், இன்னும் மக்காக எரிந்து பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காய் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கப் போகிறோம். நாம் யாரும் எழுந்து நின்று சங்கீதம் 127 எடுத்துக்கொள்ளுங்கள். பாஸ்டரோடு கூட இணைந்து நாம் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா? கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பராத்தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. God is good all the time. கர்த்தருமோடு கூட இருப்பாராக, கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்றைக்கு ஸ்தோத்திரம் சில்ட்ரன்ஸ் டே, ஆகவே சிறு பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உட்கார்ந்து கொள்ளுங்கள். அறிவிப்புகளை கவனமாய் கேளுங்கள். நமக்கு நேரடியான ஆராதனை 7:30 மணிக்கும் 9:30 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் நடக்கிறது. கூடுமான வரைக்கும் நீங்கள் நேரடியாக வந்து ஆராதிக்க சபை மக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 3 மணிக்கு பைபிள் சாம்பியன்ஸுடையதான ஃபைனல் எக்ஸாம் நடக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு லிங்க் அவருடைய உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கவனித்து ஒருவேளை இன்னும் வரவில்லை என்றால் உடனே அருமையான சிஸ்டர் ஷேர்லி இடத்துல நீங்கள் தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு லிங்க் பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். பிள்ளைகள் ஆன்லைனில் இந்த பைபிள் சாம்பியன்ஸை அவர்கள் செய்யட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்றைக்கு 5 மணிக்கு வழக்கம் போல் இருக்கிறதான ஆன்லைன் சண்டே ஸ்கூல் இன்றைக்கு இருக்காது. அடுத்த வாரத்திலிருந்து வழக்கம் போல் நடக்கிறதான 5 மணி ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நமக்கு நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு 21 நாள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 7வது நாள். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகள், முடிந்தவர்கள் எல்லாம் இந்த உபவாச ஜெபத்தில் கூகுள் மீட் வழியாகவோ இல்லை என்றால் நேரடியாகவோ காலை 11 மணிக்கு நம்முடைய பிரேயர் ஹாலில் வைத்து நடக்கிறதான நேரடியான ஜெபத்தில் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். அதே ஜெபத்தை கூகுள் மீட் வழியாகவும் நீங்கள் இணைந்து ஜெபிக்கலாம். மாலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் நமக்கு ஜெபம் இருக்கிறது. இந்த ஜெபத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாலிபருக்குரியதான ஜெபம் செவ்வாய்க்கிழமை நமக்கு 8 மணிக்கும், வாலிப பிள்ளைகளுடையதான ஜெபம் சனிக்கிழமை 8:00 இருக்கும். இதிலே உங்கள் பிள்ளைகளை இணைத்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் கத்திருக்கென்று கொடுக்கிறதான நேரம் உங்கள் காணிக்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். நல்ல தேவனை நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலே இமட்டுமா எங்களுக்கு தந்த சுகம் பலன் ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். வீணான நஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், ஆண்டவரே சேதங்கள் வராதபடி கர்த்தருக்கு கொடுத்ததான நல்ல சுகம் பலன் ஜீவனுக்காகவும் வேலையினுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் உமக்கு நன்றியாய் வாழ்வதற்கு கிருபித்தாரும். ஆண்டவரே எங்களுடையதான வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை நாங்கள் மனப்பூர்வமாய் சந்தோஷமாக எடுத்து வைக்கிறோம். நீர் இந்த காணிக்கையை அங்கீகரித்து நிச்சயமாய் அதற்குரிய பிரதிபலனை தருவீர். எங்கள் வாழ்க்கையில் தரித்திரத்தோடு கடனோடு இருப்பது உங்களுடைய சித்தம் அல்ல. நாங்கள் அநேருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல வரத்தக்கதாக நீர் எங்களை ஆஸ்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வேலையும் பிஸ்னஸும் உமால் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
காத்துக்கொள்ளும், உங்கள் ராஜ்யம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் வருவோம். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 2:26 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2:26 வாசிக்க கேட்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, ஆகவே சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு தேவையான அதே நேரத்தில் பெற்றோருக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் நம்மோடு கூட பேசப் போகிறார். நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். நல்ல தேவனை நன்றி செலுத்துகிறோம். இந்த குழந்தைகள் தினத்திலே நாங்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் தேவையான வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். பரிசுத்த ஆவியான அடியனை மறைத்து இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரியான சத்தியத்தை போதித்து பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். எந்த பிள்ளை கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்குதோ அந்த பிள்ளை கட்டாயம் மனுஷருக்கு பிரியமாகவும் ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சாமுவேல் சிறு வயதிலிருந்தே தேவ சமூகத்தில் வளர்க்கப்பட்டவன். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் அவன் பிற்காலத்தில் முதல் நியாயாதிபதியாகவும் முதல் தீர்க்கதரிசியாகவும் இருந்து செயல்பட்டதை நாம் சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவனை பயன்படுத்தினதை நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு எடுத்த காரியங்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்களுடையதான பிறந்த நாள். அந்த நாளையே குழந்தைகள் தினமாக நாம் நம்முடைய இந்திய தேசத்திலே நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோராகிய நம் எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசியுங்கள், ஸ்தோத்திரம். ஜெனசிஸ் சாப்டர் 21:20 ஆதியாகமம் 21:20 வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். முதல் காரியமே தேவன் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும், பிள்ளைகள் தேவனோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எடுத்த காரியங்கள் நான்கு காரியங்களும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான நான்கு காரியங்களை இன்றைக்கு வேகமாய் நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதல் காரியம், தேவன் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும், அதே நேரத்தில் பிள்ளைகள் தேவனோடு இருக்க வேண்டும். ஆமே, நல்லா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். அதனால தான் இன்றைக்கு 127 சங்கீதத்தில் நாம் வாசித்தோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நாம் வாசித்தோம். அது ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்காக அநேகர் ஏங்குகிறார்கள். கிடைக்காத பட்சத்திலே எவ்வளவோ செலவு பண்ணுகிறார்கள், பலவிதமான நிந்தைக்குள்ளாகிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறாரா? அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது என்பதை முதலாவது நாம் உணர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஆகாரினுடைய பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டாலும், இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்டாலும், வாருங்கள், ஒரு குறித்த நேரத்திலே ஆபிரகாம் சாராள் ரெண்டு பேரும் எதிர்பார்த்தபடி வாக்குத்தத்தம் தாமதித்த பொழுது இடையிலே ஆகார் வருகிறாள். ஆனாலும் ஆண்டவர் ஆபிரகாமின் வித்து என்கிற ஒரே காரணத்தின் நிமித்தமாக ஆகாரின் பிள்ளையாகிய இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு குறித்த நேரம் ஆகார் கர்ப்பவதியானாள், சாராள் இன்னும் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாள். ஆனால் ஆகார் இந்த சாராளை அற்பமாக எண்ணின பொழுது கடினமாய் நடத்தப்பட்டு வீட்டை விட்டே துரத்தப்பட்டாள். கர்ப்பத்தில் குழந்தையை சுமந்து கொண்டு ஓடிப்போனவள் இந்த ஆகார். ஆனால் தேவ தூதன் குறுக்கிட்டு அவளோடு கூட பேசி அந்த குழந்தையை குறித்தும் தேவ திட்டத்தை அவளுக்கு அறிவித்து மீண்டுமாய் போய் அடங்கியிரு என்று தேவதூதன் சொன்னான். அதன்படியே அடங்கியிருந்தால் பிள்ளையும் பெற்றெடுத்தாள். ஆனால் அதற்கு பின்பு வாக்குத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கு வந்த பிறகு இந்த அடிமையானிடத்தில் பெற்றதான இந்த இஸ்மவேல் இந்த ஈசாக்கை பரியாசம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
பாருங்கள் என்ன சொல்லி பரியாசம் பண்ணினோம் நமக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில் பாருங்கள் ஸ்தோத்திரம், சாராள் வந்து சொல்லுகிறாள், அடிமையானவளையும் அவருடைய குமாரனையும் புறம்பை தள்ளும் என்று ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே ஆகாரும் இஸ்மவேலும் வனாந்திரத்திலே அலைந்ததான நேரத்திலே பிள்ளை உயிருக்கு ஆபத்து, பிள்ளை செத்துவிடும் என்கிற நிலைமையிலே பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சற்று தூரம் சென்று கண்ணீர் விட்டு அழுததான ஆகார். ஆனால் ஆண்டவர் பிள்ளையின் சப்தத்தை கேட்டு அங்கே ஒரு நீரூற்றை திறந்தார். அங்கே வாசிக்கிறோம், தேவன் பிள்ளையோடு இருந்தார் என்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரணம் என்ன? கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவன் அந்த குழந்தையை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தையின் நிமித்தமாக பிள்ளை பிறந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை துரத்திவிடப்பட்டாலும் பிள்ளை சாகுவதற்கு முன்பதாக தேவன் ஒரு நீரூற்றை திறந்தார். காரணம், பிள்ளையோடு தேவன் இருந்தார். ஆமே, நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளோடு தேவன் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் தேவனோடு இருக்க வேண்டும். கைவேத்தி ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறாரா? நம்முடைய பிள்ளைகள் தேவனோடு கூட இருக்கிறார்களா? தேவன் இருப்பதற்கு ஆயத்தம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் ஸ்தோத்திரம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறார்கள், மொபைலோடு இருக்கிறார்கள், இன்டர்நெட்டில் இருக்கிறார்கள், விளையாட்டிலேயே இருக்கிறார்கள், வீடியோ கேம்ஸ்லே இருக்கிறார்கள், கார்ட்டூன்லே இருக்கிறார்கள், கிரிக்கெட்டிலே இருக்கிறார்கள். இப்படி தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? நமக்கு தேவையான படிப்பு, தேவையான விளையாட்டு, அதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் தேவனோடு கூட இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். தேவனோடு இருக்கிற பிள்ளைகள் யார்? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி, ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசித்து, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தேவனுடைய சமூகத்திலே சபையை கனம் பண்ணி வந்து தேவனை ஆராதித்து தேவ சப்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய பிள்ளைகள் தான் தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகள். ஆமே, நல்லா சொல்லுங்களேன். நம்முடைய பிள்ளைகள் தேவனோடு கூட இருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான அதை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கட்டளடுங்க, எல்லாவற்றையும் நம்ம சொல்லுகிறோம். ஒன்றை நாம் நமக்குள்ளே கேட்க வேண்டும், என் பிள்ளைகள் தேவனோடு கூட இருக்கிறார்களா? என் பிள்ளைகள் அனுதினமும் ஜெபிக்கிறார்களா? என் பிள்ளைகள் அனுதினமும் தேவனை தேடுகிறார்களா? என் பிள்ளைகள் நான் சொல்லாமலே ஞாயிற்றுக்கிழமை என்றால் அவர்களாக புறப்பட்டு ஆலயத்துக்கு போவதற்கு ஆயத்தமாகிறார்களா? என் பிள்ளைகள் எப்படி ஜெபிக்கிறார்கள்? என் பிள்ளைகள் வசனத்தை எடுத்து வாசிக்கிறார்களா? என் பிள்ளைகள் வசனத்தை நோட்ஸ் எடுக்கிறாங்களா? என் பிள்ளைகள் எப்படி ஆராதிக்கிறார்கள்? பக்தியோடு ஆராதிக்கிறார்களா? இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். இவைகளை செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகள், தேவனும் அவர்களோடு கூட இருப்பார். நல்லாமே சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ரெண்டாவது ஒரு காரியம், நீங்கள் யாத்திராகமம் 2:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். யாத்திராகமம் 2:3, அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். பாருங்கள், நாணல் பெட்டிக்குள் வைக்கப்பட்ட பிள்ளை. இந்த பிள்ளை யார்? மோசே என்று நமக்கு நன்றாக தெரியும். எந்த சூழ்நிலை? ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் நைல் நதியிலே போட வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே ஒரு லேவி குடும்பத்திலே பிறந்ததான பிள்ளைதான் இந்த மோசே என்கிறதான ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளை. நியாயப்படி என்ன செய்திருக்க வேண்டும்? அரசாங்கத்திலே பார்வோன் கொடுத்த கட்டளையின்படி நைல் நதியிலே தூக்கி போட்டிருக்க வேண்டும். ஆனால் தூக்கி போட மனதில்லாதபடி அந்த குழந்தையை 3 ஒழித்து வைத்து காப்பாற்றி, இதற்கு மேலே காப்பாற்ற முடியாது, இதற்கு மேலே அந்த பிள்ளையின் சப்தத்தை அடக்க முடியாது என்று சொல்லி அவள் செய்ததான காரியத்தை தான் வாசிக்கிறோம். அவள் என்ன செய்தாள் பாருங்கள், அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்குள் பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் சொல்லப்பட்டுக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பிள்ளைகளை. ஆனால் பிள்ளைகளை நாம் எங்கே வைக்க வேண்டும் என்றால் நாணல் பெட்டிங்கிறதான சபைக்குள்ளே வைக்க வேண்டும். நைல் நதி உலகம், நைல் நதி பாவம் நிறைந்ததான உலகம், அதில் நடுவிலே நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் எங்கே வைக்க வேண்டும்? நாணல் பெட்டிங்கிறதான சபைக்குள்ளே வைக்க வேண்டும். அங்கே பிசினும் கீழும்
பூசப்பட்டது அதுதான் எனது போதனை பிள்ளைகளுக்கு தேவை உபதேசங்கள் பிள்ளைகளுக்கு தேவை அந்த பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் சில நேரத்தில் எச்சரிக்க வேண்டும் ஆலோசனை கொடுக்க வேண்டும் இதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய சபையிலே சண்டே ஸ்கூலுங்கிறதான ஒரு டிபார்ட்மெண்ட்டை கத்தர் வைத்திருக்கிறார் நமக்கு நல்ல ஒரு ஸ்தாபனம் ஏஜிசிஎம்ங்கிறதான பிள்ளைகளுக்கான தனி டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அதன் தலைவர்கள் நன்றாக செயல்பட்டு பிள்ளைகளை வேதத்திலே அவர்கள் தேர வேண்டும் என்பதற்காக பைபிள் சாம்பியன்ஸ் ஏங்கிறதான ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வருஷமும் அந்த குயிஸை அவர்கள் கண்டக்ட் பண்ணுகிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த பிள்ளைகள் வசனத்தில் தேர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக சிலபஸை உருவாக்கி அந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அதற்கும் ஒரு எக்ஸாம் வைத்து அதற்கும் ஒரு பரிசு கொடுத்து பிள்ளைகள் வசனத்தை அறிய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் அவுட் ஆஃப் சண்டே ஸ்கூலில் போய் நடத்துவதற்கு ஏதுவான ரோயேங்கிறதான புத்தகத்தை கொடுத்து வெளியே போய் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை எளிமையாக சொல்லுவதற்கு ஏதுவாக பிரயாசத்திற்கு ஏற்ற விதத்திலே ரோயேங்கிறதான மேகசின் வெளியிடப்படுகிறது தெய்வ பிள்ளைகளை பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் பிள்ளைகள் தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக எடுக்கக்கூடியதான முயற்சிகள் உண்டு அதற்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை வைத்திருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் இணைந்திருக்கிறார்களா சிறு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களா படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களா நம்முடையதான ஆன்லைன் வழியாக இன்றைக்கு நாம் நடத்துகிறதான சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை பார்க்கிறார்களா அந்த பிள்ளைகள் வசனத்தை மனப்பாடம் செய்து சொல்லுகிறார்களா எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே அதற்காக தான் சபையில் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம வைத்திருக்கிறோம் பிள்ளைகள் கவனிக்கப்படுகிறார்கள் சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நாம் நடத்திவிட வேண்டும் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பிள்ளைகளை நீங்கள் கவனமாக நடத்துவதற்கு ஏதுவாக பிள்ளைகளை எப்பொழுதும் சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் வீடுகளிலே விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு வரக்கூடாது பிள்ளைகளை கூட்டி கொண்டு வர வேண்டும் பிள்ளைகளை தூக்கி கொண்டு வர வேண்டும் நீங்கள் யோவேலில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யோவேல் 2:16 வாசிப்பீர்கள் என்றால் உபவாச நாளை நியமிங்கள் என்று சொல்லப்பட்டதான அதே பகுதியில் பால் உண்கிற குழந்தையும் கூட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட குழந்தையை கூட தூக்கி கொண்டு வாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே உங்கள் பிள்ளைகளை ஸ்தோத்திரம் நீங்கள் சபைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் ஆண்டு உங்களுக்கு அந்த பிள்ளையை அவர்தானே கொடுத்தார் அவரை கனம் பண்ணும் விதமாக பிள்ளையை தூக்கி கொண்டு தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் ஆமே நல்லா சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் அவ்விதமாய் தான் நம்முடைய பிள்ளைகளை சபையில் விட்டு வளர்க்க வேண்டும் சண்டே ஸ்கூலில் விட்டு வளர வேண்டும் பிள்ளைகள் கொஞ்சம் வளரும் பொழுது வாலிபர் கூட்டத்தில் விட்டு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் எல்லா கூட்டத்திலும் பங்கு பெறுகிறார்களா யோசித்து பாருங்கள் வாலிப நாட்களில் நான் சொல்ல முடியும் எல்லா கூட்டத்திலும் நான் இருப்பேன் சிறு வயதிலிருந்தே சபையில் வளர்க்கப்பட்டவன் நான் சிறு வயதிலிருந்தே எல்லா சண்டே ஸ்கூல்லையும் யூத் மீட்டிங் ஸ்தோத்திரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நைட் ப்ரேயர் ஆராதனை சுவிசேஷ கூட்டம் வீட்டு கூட்டம் எல்லாவற்றிலும் பங்கு பெற்றவன் நான் எல்லாவற்றிலும் போய் நின்றவன் நான் அதனால் இன்றைக்கு நான் சொல்ல முடியும் அவைகள் ஒன்றும் வீணாய் போகவில்லை கத்தர் என்னை அவருக்காக ஊழியம் செய்யக்கூடியதான ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா என்னை போல தான் என்னுடைய மனைவி ஸ்தோத்திரம் பாஸ்டாமா அவர்களும் சிறு வயதிலிருந்தே ஸ்தோத்திரம் கட்டாயமாக என்னுடைய அம்மா எல்லா கூட்டத்திற்கும் அழைத்து கொண்டு வருவார்கள் ஒரு கூட்டம் மிஸ் பண்ண மாட்டாங்க அவிதமாய் வளர்ந்ததினாலே இன்றைக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இருவருமாக இணைந்து தேவ சித்தத்தை திட்டத்தை செய்வதற்கு கத்திரங்களை வைத்திருக்கிறார் ஆமேன் சொல்லுங்களேன் சிறு வயதிலிருந்தே வளர்க்கப்பட்டதான சாமுவேல் அதனால தான் உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனா தேவ சமூகத்திலே இருந்து வளர்ந்தவன் ஏலியோடு கூட பேசாத தேவன் சாமுவேலோடு கூட பேசினார் தேவ சப்தத்தை ஏலியினால் கேட்க முடியவில்லை ஆனால் சாமுவேல் கேட்டான் காரணம் சிறு வயதிலிருந்தே கத்திருக்காக பணிவிடை செய்து கொண்டு ஆலயத்தில் உள்ள எல்லா வேலைகளையும் கவனித்து அவன் வளர 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 தேவ சப்தத்தை கேட்டு பழகி கத்தர் அவனோடு கூட பேசி அவனை ஒரு நியாயாதிபதியாக கத்தர் ஏற்படுத்தினான் ஒரு தீர்க்கதரிசியாக கத்தர் ஏற்படுத்தி அவனை பயன்படுத்தினான் தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்ததான யோசுவா வாலிப நாட்களிலே அவன் கத்துடைய சமூகத்தையே கனமணினதினாலே மோசேக்கு பின்பதாக ஒரு நல்ல தலைவனாக அவன் உருவாகினான் ஏனவைகளை சொல்லுகிறேன் இன்றைக்கு சபையில் விட்டு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் சண்டே ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைகளை ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்ம ஆன்லைனில் நடத்துகிறோம் சீக்கிரத்தில் நேரடியாக நடத்தக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது பிள்ளைகளை அனுப்பி பிள்ளைகள் அதில் பங்கு பெறுவதற்கு உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் வளர்ச்சியில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் பின்தங்கி போய் இருப்பார்கள்
வேதாம சரித்திரம் தெரியாது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத அந்த பிள்ளைகள் சத்தியத்தை கேட்காத பிள்ளைகள் வசனத்தை கற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் நாளை தினத்திலே உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவார்கள் எதிர்த்து நிற்பார்கள் அவருடைய நடக்கைகள் நம்மை வேதனைப்படுத்தும் அதற்கு முன்பதாகவே இந்த காலகட்டத்திலேயே நாணல் பெட்டியாகிய சபைக்குள்ளே விட்டு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக கைவைத்து நல்லாமேன் சொல்லுங்களேன் ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மூன்றாவது ஒரு காரியம் நீங்கள் வாசிக்க வேண்டும் வாசியுங்கள் நீதிமொழிகள் 20:11 பிள்ளையானாலும் அதின் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் ஆமா பிள்ளைகளின் நடக்கை அது ரொம்ப முக்கியங்க பிள்ளைகளுடைய நடக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கவனிக்க வேண்டும் பிள்ளைகளுடைய நடக்கைகளை வைத்துதான் அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இல்லை என்றால் சேட்டக்கார பையன் சேட்டக்கார பிள்ளை என்று சொல்லக்கூடியதான சூழ்நிலைகள் இருக்கும் வேதத்தில் நான் வாசித்தது போல தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் அவங்க எப்படி நடக்கிறாங்க செம்மையாக நடக்கிறாங்க எப்படி நடக்கிறாங்க ஒழுங்காக நடக்கிறாங்களா எப்படி நடக்கிறாங்க தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாங்களா ஒவ்வொரு நாளும் உடைய நடக்கையை நம்ம கவனிக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பதாக ஒரு நடக்கை இருக்கும் போதகருக்கு முன்பதாக ஒரு நடக்கை இருக்கும் ஆசிரியருக்கு முன்பதாக ஒரு நடக்கை இருக்கும் ஆனால் யாரும் இல்லாத பொழுது எவ்விதமாய் நடக்கிறார்கள் அதுதான் நம்முடைய உண்மையான நடக்கை கவனிக்கிறீங்களா நாம் அதை கவனிக்கணும் நாம் இல்லாத நேரம் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க யாரும் கண்காணிக்காத நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அதை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் எவைகளை பார்க்கிறார்கள் எவைகளை அவர்கள் செய்கிறார்கள் எவைகளுடைய கை நடப்பிக்கிறது எவைகளை அவர்கள் சிந்திக்கிறார்கள் எதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிவோம் என்றால் பிள்ளைகளுடைய நடக்கையை அறிந்து அந்த பிள்ளைகளை நடத்தும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் செம்மையாய் அவருடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமாய் மாற முடியும் கை வைத்து நல்லாமே சொல்லுங்களேன் நீங்கள் நீதிமொழிகள் 20:15 வாசிக்கும் பொழுது தன் இஷ்டத்திற்கு விடப்பட்டதான பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருகிறான் சொல்லப்பட்டுகிறது என்னைக்கும் பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கே விடக்கூடாது அநேக பெற்றோர்கள் செய்யக்கூடியதான தவறு பிள்ளை ஒன்று சொல்லிட்டுனா அதை அப்படியே செய்யணும்னு நினைப்பாங்க பிள்ளை தப்பானதை சொல்லும் பொழுது அதை செய்யக்கூடாது பிள்ளை விருப்பத்தை நாம் நிறைவேற்றக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை பிள்ளைகள் விரும்புகிற நல்ல காரியங்களை கட்டாயம் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு நேரம் எடுத்து அந்த பிள்ளைகளுடையதான விருப்பங்களை அறிந்து நமக்கே தெரியும் அந்த பிள்ளைகள் எவைகளை விரும்புகிறான்னு அதை வாங்கி கொடுங்க நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பாவத்திற்கு எதுவான காரியங்கள் தவறான காரியங்கள் பிள்ளைகள் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் சர்ச்சுக்கு போங்கம்மா நாங்கள் இங்கே எங்கேயே இருக்கிறோம் நாங்கள் வீட்டில் இருந்துக்கிறோம் நீங்கள் போயிட்டு வாங்க நான் அண்ணன் கூட இருந்துக்கிறேன் நான் அப்பா ஒரு வேலை ரசிக்கப்படுறேன் எங்கள் அப்பா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் விடக்கூடாது பிள்ளைகள் நடக்கையில் நம்மளுடைய கவனம் இருக்க வேண்டும் பிள்ளைகளுடையதான கண் எவைகளை பார்க்கிறது அதில் கவனம் இருக்க வேண்டும் இன்றைக்கு பிள்ளைகள் என்ன பார்த்தாலும் நிறைய பெற்றோருக்கு அதை பற்றி கவலையே இல்லை காரணம் இன்றைக்கி படிக்கிறதுக்கு தானே அவங்க கையில் கொடுத்துருக்குறோம் பிள்ளைகள் படிக்கிறாங்க பிள்ளைகள் படிக்கிறாங்க ஸ்தோத்திரம் ஆன்லைனில் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் கிளாஸ் நடந்த பின்பு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் எவைகளை பார்க்கிறார்கள் பிள்ளைகளுக்கு கையில் மொபைலை கொடுத்துருக்குறோம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஞானமாக இருக்க வேண்டும் அப்போ தான் பிள்ளைகள் நம்முடைய கையிலே இருப்பார்கள் இல்லை என்றால் படிக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பிள்ளைகள் தவறான காரியங்களுக்கும் ஆபாசமான காரியங்களுக்கும் வழி விலகி போகிறதுக்கு ஏதுவான அநேக காரியங்களை இன்றைக்கு இன்டர்நெட்டில் பிசாசு வைத்திருக்கிறான் ஆகவே பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நடக்கைகளையும் கண்டு எச்சரித்து நாம் அந்த பிள்ளைகளை நடத்துவதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆமே நல்லா சொல்லுங்களேன் சோத்திரம் நாம் அப்படி செய்யும் பொழுதுதான் பிள்ளைகளுடைய நடக்கைகள் செம்மையாக இருக்கும் பிள்ளைகளுடைய நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் ஆமே நல்லா சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்கள் 1 யோவான் 3:7 வாசிக்கும் பொழுது வாசியுங்கள் பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் போதும் நல்ல கவனிங்கள் பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் பெரியவர்களை குறித்து தான் அவன் பிள்ளைகளே என்று யோவான் எழுதினாலும் இன்றைக்கு பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு ஏதுவான காரியங்கள் ஏராளம் கவனிக்கிறீங்களா பிள்ளைகளை ஏமாற்றுவதற்கு ஏதுவான காரியங்கள் ஏராளம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் வாசிக்கிறோம் கேட்பதற்கும் வாசிப்பதற்கும் அருவருப்பாக இருக்கிறதான காரியங்கள் பிள்ளைகளுக்கு நடப்பிக்கப்படுகிறது பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது
பிள்ளைகள் இந்த நாட்களை ஞானமாய் கவனமாய் இருப்பதற்கு பெற்றோரும் நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் ஆனால் நாளை எப்படி இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கே பிள்ளைகள் மேலே கவனம் வைத்து அந்த பிள்ளைகள் ஏமாற்றப்படுவதற்கு ஏதுவான வஞ்சனையான காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து பிள்ளைகள் காக்கப்படுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எல்லாமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு நன்றாய் தெரிந்ததான காரியம், பிள்ளைகள் அநேக காரியங்கள் இந்த மீடியாவினால தான் கெட்டு போகிறாங்க. பாஸ்டர்மா சொல்லி ஜபிக்கும் பொழுதே ஸ்தோத்திரம் சொன்னார்கள், ஸ்தோத்திரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாம் நம்முடைய வேலையை கவனிக்கணும் என்கிறதுக்காக பிள்ளைகள் கையில் மொபைலை கொடுக்குறோம். சில நேரத்தில் பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக விளாண்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே சாப்பிடட்டும் என்று சொல்லி கையில் மொபைல் கொடுக்குறோம். ஆனால் அதே மொபைல் நாளைக்கு தீமையாக மாறுகிறது. அதே மொபைல் பிள்ளைகள் அடிக்ஷனாக மாறுகிறார்கள். டிவியில் காரியங்கள் வரும் பொழுது பாருங்கள், சோத்திரம் எவைகளை உங்களுடைய பிள்ளைகள் கவனிக்கிறார்கள், எவைகளை உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். வஞ்சிப்பதற்கு ஏதுவும் நிறைய காரியங்கள் இருக்குது. அதான் பாஸ்டர்மா சொல்லி ஜோம் பண்ணும் பொழுது அநேக கார்ட்டூன் காரியங்கள், அதனுடைய பின்னணியத்தில் யார் செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் பிள்ளைகள் சண்டை போடுகிறதும் குத்துகிறதும் அடிக்கிறதும் இவைகளெல்லாம் எங்கே இந்த கார்ட்டூனில் பார்க்குறாங்க. தேவையில்லாத காரியங்களை பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்குள்ளும் அதே காரியங்கள் போகிறது. துரத்துகிறதும் அடிக்கிறதும் சுடுகிறதும், அநேக வீடியோ கேம்ஸ் அப்படி தான் இருக்கிறது பாருங்கள். சுடன் அப்படியே சுட்டு 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 நிறைய பாயிண்ட்ஸ். பிள்ளைகளுக்கு என்ன வருகிறது, காலி பண்ணணும் அழிக்கணும் என்கிறதான காரியம்தான் அவருடைய மனதில் பதிகிறது. துரத்தணும் அடிக்கணும் ஏமாத்தணும். இன்னைக்கு நிறைய காட்டும் சிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பிசாசு அப்படி தான் செய்வான். அதன் மூலமாக அவன் செய்கிறது என்ன, ஏமாற்றுகிற காரியங்கள், அடிக்கிறதான காரியங்கள், சண்டையிடுகிறதான காரியங்கள், தவறான காரியங்கள். சிறு பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறதான கார்ட்டூன்லேயே தேவையில்லாத வாலிப பிள்ளைகளுக்குரியதான இந்த காதல் காரியங்களெல்லாம் காட்டக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு அருவறுப்பான காரியங்கள் கார்ட்டூன்லேயே வந்திருக்கிறது. எதுக்காகவெல்லாம் சொல்கிறேன், வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி பிள்ளைகள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும், பெற்றோரும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஏமாற்றப்படுவதற்கு ஏதுவாக நிறைய காரியங்கள் இருக்கிறது. சொந்தக்காரங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆனாலும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனமாய் வையுங்கள். விசேஷமாய் பெண் பிள்ளைகளை, நண்பர்களாக இருக்கலாம், ஆனாலும் கவனமாய் வையுங்கள் உங்கள் பிள்ளைகளை. நெருங்கின உறவுக்காரெல்லாம் இருக்கலாம், ஆனாலும் உங்கள் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை கவனமாய் வையுங்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், தேசத்தில் நடக்கிறதான அருவறுப்புகளை நம்மால் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அந்த அளவுக்கு இன்றைக்கு பாதிப்புகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம், பிள்ளைகள் வளர 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 இவ்விதமாய் சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போய்விடாதபடி கவனமாய் உங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், அதில் யார் சரியாக இருக்கிறாங்க என்பதை நீங்கள் கண்டுபிடிங்கள். என்றால் இன்றைக்கி நிறைய ஸ்தோத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் 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 என்று போகிறதான பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் மூலமாகவே கெட்டு போகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த பிள்ளைகள் எங்கேயாலும் கெட்டு போயிருப்பாங்க, ஆண்டோடைய அறியாத பிள்ளைங்களாக இருப்பாங்க, தவறான காரியத்துக்கு அடிமைப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதே காரியம் நம்முடைய பிள்ளைகளை பிடித்து விடாதபடி எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்லேயும் ரொம்ப கவனமாக இருங்கள், வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள், கவனமாக இருங்கள். தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத கால்ஸ், தேவையில்லாத எஸ்எம்எஸ், தேவையில்லாத சாட்டிங். இன்றைக்கி சிறு பிள்ளைகள் கூட ஃபேஸ்புக் என்ன செய்ய போகிறாங்க, அந்த ஃபேஸ்புக்கில் போய் சிறு பிள்ளைகள் கூட வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்பை நம்ம பயன்படுத்துறது சரியாக பயன்படுத்துவோம் என்றால் இட்ஸ் ஓகே. ஆனால் குரூப்பில் தேவையில்லாத காரியங்களை சாட்டிங் ஷேரிங் இப்படி போகிறது, தனிப்பட்ட விதத்தில் அதுக்கு பின்பு சாட்டிங் ஷேரிங் ஃபோட்டோஸ் வித்தியாசமான காரியங்கள், இது எல்லாம் சத்துருடைய வஞ்சகமான காரியங்கள். பிள்ளைகளே வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள், கவனமாக இருங்கள். எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் பழகினாலும் ஒரு ஆணுக்கு ஒரு ஆண், ஒரு பெண்ணுக்கு பெண் என்பதை நீங்கள் எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க சிறு வயதிலிருந்தே, நீங்கள் ஒரு கேர்ளாக நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கட்டும், நீங்கள் ஒரு பாயா பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கட்டும். ஏனென்றால் இப்படி வளரக்கூடியதான காரியங்கள் போகும் பொழுது போகும் பொழுது போகும் பொழுது வித்தியாசமாய் போய்விடுகிறது. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். வளர்ந்ததான வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளே உங்களுக்கு நீங்கள் ஸ்கூலில் முடிச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு போகலாம், கோயடாக இருக்கலாம், ஆனாலும் நான் சொல்கிறேன் கவனமாக இருங்கள், ஞானமாக இருங்கள். நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் கேர்ள் என்றால் நான் சொன்னது போல் உங்களுக்கு அநேக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும். நிறைய பிள்ளைகளுக்கு ஆத்ம பாரம் யார் என்றால் ஆப்போசிட் செக்ஸ் தான். அப்படி ஒரு பாரம் உங்களுக்குள்ளே வர வேண்டாம், சரிங்களா?
வஞ்சிக்கப்பட்டுபோகாதிருங்கள் கவனமாயிருங்கள் ஒரு சின்ன காரியம் பேசிக்கொள்வது தப்பு கிடையாது ஆண்டியே பேசக்கூடாது பெண் பிள்ளைட்ட பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லதில்லை இஃப் இட் இஸ் நெசசிட்டி ஸ்தோத்திரம் அது தேவையானால் நீங்கள் போய் பேசலாம் அது உங்களுக்கு ஸ்தோத்திரம் பெற்றோர் முன்னால் பெரியோர் முன்னால் தாராளமாய் பேசிக்கொள்ளுங்கள் ஒழித்து ஒழித்து பேசுகிறதுல ஸ்தோத்திரம் பிசாசு உள்ளே நுழைவான் வஞ்சகமான காரியங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் இன்றைக்கு எத்தனையோ வஞ்சகத்துக்குள்ளே வாலிப பிள்ளைகள் சிக்கி கிடக்கிறார்கள் பிள்ளைகளே கவனம் வேண்டும் உலகத்தின் பிள்ளைகளை பாராதிருங்கள் உலகம் இன்றைக்கு வஞ்சனைக்குள் விழுந்து கிடக்கிறது நீங்கள் அதற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாணல் பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட பிள்ளைகளாக பிசினும் கீழும் பூசப்பட்டது போல ஆலோசனையும் உபதேசமும் போதனைகளும் கடிந்து கொள்ளுதலும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கட்டாயம் தேவை கைவர்த்தி ஆமே சொல்லுங்கள் ஆமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னொரு வசனத்தை வாசியுங்கள் லூக்கா 2:40 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது பாருங்கள் ஆவியில் பலன் கொண்டதான பிள்ளை பொல்லாத உலகம் என்று ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தான் கர்த்தர் ரட்சிப்பு தேவனோடு செய்யக்கூடியதான ஞானஸ்தானம்ங்கிறதான உடன்படிக்கை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆவியின் பலனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த மாம்சத்தின் காரியங்கள் மாம்சத்தின் இச்சைகள் பிசாசு கொண்டு வரக்கூடிய சோதனைகளை உங்களால் ஜெயிக்க முடியும் ஆமே நல்லா சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்கு ஆவியானவருக்கு அபிஷேகத்திற்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மாம்சத்தில் நம்முடையதான சரீரத்தில் வரக்கூடியதான சோதனையில் போராட்டத்தில் நம்மளால் ஜெயம் எடுக்க முடியும் ஆமே நல்லா சொல்லுங்களேன் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே அப்படி இல்லாத பட்சத்தில் தடுமாற்றங்கள் தான் உண்டாகும் அதனால தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் வளர்ந்த பிள்ளைகள் தேவனோடு கூட ஞானஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்ய வேண்டும் இனி வாழ்ந்தால் உமக்காக தான் வாழுவேன் பழைய மனுஷன் பாவ மனுஷன் ஜென்ம மனுஷன் இச்சையின் மனுஷன் தவறான காரியத்தை செய்ததான மனுஷன் இவனெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு புதிய மனுஷனாக புதிய நம்பிக்கையோடு தேவனுக்கு பிரியமாய் வாழ தேவனுடைய வசனத்தின்படி நடக்க கடைசி வரைக்கும் இயேசு விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும் ரட்சிப்பின் அனுபவம் கட்டாயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவசியம் அது போதருடைய பிள்ளையாக இருந்தாலும் கட்டாயம் ரட்சிப்பின் என்கிறதான அனுபவம் அவசியம் பாவத்தை விட்டு மனம் திருந்தினதான ஒரு நாள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டதான ஒரு நாள் கட்டாயம் இருக்க வேண்டும் ஏன் சொல்லுகிறேன் அப்பொழுதுதான் நமக்கு ஆவியின் பலன் கிடைக்கும் அப்பொழுதுதான் நம் தேவனோடு செய்த உடன்படிக்கையை நிலைத்திருப்பதற்கு ஏதுவான பலன் கிடைக்கும் அசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அபிஷேகத்தில் நிறைந்ததான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அநேக பிள்ளைகள் சில நேரத்தில் ஆராதனை நேரத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லை என்றால் விபிஎஸ் நடக்கும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் விசேஷத்தை கிட்ஸ் கேம்ப் நடத்தும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த ஒரு நாள் மாத்திரம்தான் அவர்கள் அபிஷேகத்தில் நிரம்புகிறார்கள் அநேக நேரத்தில் அந்த அபிஷேகத்தை விட்டு விடுகிறார்கள் அந்த ஒரு நாளுக்கு மாத்திரம் அல்ல தேவன் கொடுப்பது தொடர்ந்து நீங்கள் ஆவியில் நிறைய வேண்டும் சிறு பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து ஆராதிக்க வேண்டும் வாலிபர்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அப்படி இல்லை என்றால் பாருங்கள் பிள்ளைகள் அப்படியே ஸ்தோத்திரம் நமக்கு எதிராக கீழ்ப்படியாமல் முரட்டாட்டத்தோடு வேதனைப்படுத்தக்கூடியவர்களாக அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கும் ரட்சிக்கப்பட்டதான பெற்றோர் அபிஷேகம் பெற்றதான பெற்றோர் பிள்ளைகள் அபிஷேகம் பெறுவதற்காக வாஞ்சியோடு பிள்ளைகளை ஜெபத்தில் நடத்துங்க குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுங்க வாலிபர் ஜெபத்துக்கு உங்கள் பிள்ளைகளை இணைத்து கொள்ளுங்க உங்கள் பிள்ளைகளை தனித்து வைக்காதிருங்க உங்கள் பிள்ளைகள் தனித்து நின்றால் நான் சொல்லுகிறேன் பிள்ளைகள் வளர முடியாது பிள்ளைகளுடைய சுபாவங்களும் பிள்ளைகளுடையதான தன்மைகளும் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கட்டாயம் பாதிக்கப்படும் நண்பர்கள் வேறு விதமாய் பிள்ளைகளை கொண்டு போய் விடுவார்கள் சத்துருவாய பிசாசு எளிதாக உள்ளே நுழைந்து விடுவான் இதற்கு தான் ஆவியில் பலன் கொண்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் ஆமென் சொல்லுங்கள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவன் யோவான் அதனால தான் அவன் வெளியே வந்தாலும் அவனுடைய ஊழியத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானத்தை அவன் கொடுத்ததை பார்க்கிறோம் வைராக்கியமாய் கர்த்தருக்காக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக நடந்து வழியை ஆயத்தம் பண்ணினதை பார்க்கிறோம் காரணம் சிறு வயதிலேயே கற்பத்தில் இருக்கும் பொழுதே அபிஷேகத்தினால் நிறைந்ததான ஒரு யோவான் என்ன சொல்லுகிறேன்
ஆவியானவர் அல்லேலூயா மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறவர் உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாக அபிஷேகத்தால் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகளை அபிஷேகம் பெறுவதற்கு ஏதுவாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆவியின் பலன் பெற்றதான பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதல், உண்மை, தெய்வ பயம், பரிசுத்தம் இவைகளிலே தங்களை காத்து கொண்டு அவர்கள் வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள். கை உயர்த்தி ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். என்ன ஒரு நான்கு காரியத்தை நான் வேகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெற்றோருக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசியுங்கள். ஆதியாகமம் 18:19 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 18:19 வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பெற்றோர்களே, ஆபிரகாமை குறித்து தேவன் இதை சொல்லுகிறார், கர்த்தரின் வழியை காத்து நடக்க பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான் என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் வழிகளை காத்து நடப்பதற்கு அநேக நேரத்தில் நாம் ஸ்தோத்திரம் படிச்சியா கட்டாயம் கேட்போம், ஹோம்ஒர்க் முடிச்சியா கேட்போம், அந்த வேலையை சொன்ன செஞ்சியா கேட்போம், இதை நான் எடுத்துகிட்டு வர சொன்ன எடுத்துகிட்டு வந்தியா அதெல்லாம் நம்ம கேட்போம், டியூஷன் போனியா இதை கேட்போம், ஆன்லைனில் அட்டன் பண்ணியா கேட்போம், ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கியா அதெல்லாம் கேட்போம், இதெல்லாம் கேட்போம். பைபிள் படிச்சியா? வசனத்தை வாசியா? இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணியா? அப்படின்னு பிள்ளைகளுக்கு பெற்றோர் கட்டாயம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரின் வழிகளை காத்து நடப்பதற்கு பெற்றோர் தான் கட்டளையிட வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் காலை எஞ்சோடனே ஜெபம் பண்ணுறாங்களா நான் கவனிக்கிறேன்னா, ஜெபம் பண்ணாமல் வேகமாக ஓடினா முதல்ல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்த வேலையை செய். பைபிள் வாசிக்கிறாளா அதை நான் கவனிக்கிறேன்னா, ஜோயலுக்கு கூட உன் பைபிள் எடுத்து வாசி அப்படி நான் சொல்லுவேனா பாருங்கள். அவனுக்கு தெரிந்ததை எழுத்துக்கூட்டி ஏதோ வாசிப்பான், அவ்வளோதான். நம்முடைய பிள்ளைகள் அதில் நம்ம கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் படிக்கிறதில் நம்ம கேட்குறோம், கட்டளை கொடுக்குறோம். வெளியே எங்கேயாயில் போகிறோன்னா நான் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இதை படித்திருக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லணும். இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கணும், எதுவும் பெண்டிங் வச்சுருக்கக்கூடாது அதெல்லாம் சொல்கிறோம். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கலந்து கொள்ள செய்கிறோம், அதுக்கெல்லாம் நம்ம கட்டளை கொடுக்குறோம். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணாங்களா? யூத் மீட்டிங் இருந்ததே உங்கள் பிள்ளைங்க வந்தாங்களா? அதுக்கு கட்டளை கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு சனிக்கிழமை பிள்ளைகளுக்கு இப்போ ஆன்லைனில் ப்ரேயர் நடக்குதே, உங்கள் பிள்ளைகள் அதில் கலந்து கொள்கிறாங்களா? நீங்கள் அதை கேட்குறீங்களா பெற்றோரே? சண்டே ஸ்கூல் நடக்குதே, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க அதை பார்க்குறாங்களா? உங்கள் பிள்ளைங்க அதை பார்க்குறாங்களா? கேட்குறீங்களா நீங்கள் அதை? ஆராதனையில் என்ன செய்தி ஆண்டவர் உன்னோடு கூட பேசினார், பாஸ்டர் என்ன மெசேஜ் டைட்டில் கொடுத்தாங்க கேட்குறீங்களா? இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறதில்லை, கேட்குறதில்லை, மற்றதெல்லாம் கேட்குறோம். பிள்ளைகள் கர்த்தருடைய வழியை காத்து நடப்பதற்கு கட்டளை நம்முடைய பெற்றோர் நம்ம எல்லாருமே நாம் கொடுக்க வேண்டும். ஆமே நல்லா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு காரியம் வாசியுங்கள். நீதிமொழிகள் 23:13-14. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. பிள்ளையை தண்டியாமல் விடாதே அப்படின்னு சொல்லப்பட்டுகிறது. இது கட்டாயம் ஒரு பெற்றோர் செய்ய வேண்டியதான ஒரு காரியம். பிள்ளைகளை தண்டிக்காமல் விட்டுவிட்டால் பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே வரமாட்டார்கள், அடங்கி நடக்கிறதான தன்மைகளுக்குள்ளே இராது. என்ன வாசித்தோம் நாம் அங்கே 13 வசனத்தில் வாசியுங்கள். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். பிரம்பினால் அடித்தால் அவன் என்ன செய்யான்? சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே என்று வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது. அப்படின்னால ஒரு சிச்சை, ஒரு கண்டிப்பு கட்டாயம் பிள்ளிடத்தில் நம்ம காட்ட வேண்டும். சும்மா காட்டுறதில்லை. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது எடுத்தவன தண்டிக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் அதையும் மீறி செய்யும் பொழுது நாம் கட்டாயம் ஒரு சிற்றை பெரம்பை கையாள வேண்டும். ஏதாவது ஒரு சிற்சிக்கிறதான ஒரு தண்டனையை பிள்ளைகளுக்கு கட்டாயம் செய்ய வேண்டும், கொடுக்க
வேண்டும். எடுத்த உடனே பிள்ளைகளை அடிக்கணும் அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லணும், இது தவறு, இதை செய்யாத, செஞ்சேன்னா அப்பா இதை செய்வேன், அம்மா இதை செய்வேன். பிள்ளைகளுக்கு முதல்ல ஒரு எச்சரிப்பை கொடுங்க. அதையும் தாண்டி பிள்ளைகள் செய்வார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்லிடுங்க. அடி கொடுப்பேன், கவனம் அப்படின்னு சொல்லுங்கள். அதையும் தாண்டி உடைய பிள்ளைகள் செய்தால் கட்டாயம் அடி கொடுக்கணும். கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. என்னை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் என் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு ஒரு சர்ட்டனுக்கு பிறகு கொடுத்தால் நல்லா கொடுத்துருவேன். அதுக்காக பிள்ளைகள் சாகத்தக்கிறதா அடி அப்படிலாம் அடிக்கக்கூடாது. சில நேரத்தில் பனிஷ்மெண்ட் என்ன, நீ டவுனில் விட்டுருவேன் நான் என் பிள்ளைகளை. அவங்க அம்மா சொன்னாலும் எழுப்ப விட மாட்டேன். நான் பிள்ளைகளுக்கு உள்ள உணர்வு வரணும் என்பதற்காக, உணர்வு வந்த பிறகு தான் நான் எழுப்பியே விடுவேன், மற்றபடி எழுப்ப மாட்டேன். எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க பார்ப்போன்னு நான் வெயிட் பண்ணுவேன். நான் எதுக்காக சொல்கிறேன், பிள்ளைகள் தண்டிக்கப்பட வேண்டும் தவறு செய்யும் பொழுது. எச்சரிக்கப்பட்டும் பிள்ளைகள் செய்கிறார்கள் என்றால் செய்யப்போகிறத முதலே சொல்லணும். இப்போ நான் அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டும் அதுக்கப்புறம் செய்கிறாங்கன்னா கொடுத்துடணும் அடி, சரிங்களா? ஆனால் பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் என்றால் கை நீட்டாதிருங்கள், நாவினால் பிரம்பை கையாளுங்கள். சில அவங்களுக்குரியதான ப்ரிவிலேஜஸை கட் பண்ணுங்க. அப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது பிள்ளைகள் உணர்வடைவார்கள். சிறு வயதுலேயே நீங்கள் அதை ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய வாலிபன் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா வளையாது. அப்படிங்கிறீங்களா, கீழ்ப்படிய மாட்டாங்க. நாம் ஸ்தோத்திரம் ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளை நம்ம தண்டித்து வளர்க்க வேண்டும். ஏனென்றால் நீதிமொழிகள் 22:17 வாசிக்க முடியும், பிள்ளையினுடையதான நெஞ்சில மதியனை ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிறம்பு அதை என்ன செய்யுமா அகற்றும். பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் சொன்னால் புரியாது, ஆனால் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யும், புரியும். ஒன்று பிள்ளைகள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கட்டாயம் பயப்படணும், இல்லை ரெண்டு பேர் காயிலும் பயப்படணும். எதுக்கு சொல்கிறேன், தாத்தா பாட்டிலாம் பிள்ளைகளை ஏமாத்திடுவாங்க, ஆனால் யாரோ ஒரு ஆளுக்கு கட்டாயம் பயப்படணும். எதுக்கு சொல்கிறேன் என்றால், நாம் எப்பொழுதுமே பயமுறுத்துக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் அப்படி இல்லை. பிள்ளைகளை நம்ம அரவணைக்கிறோம், பிள்ளைகளை நம்ம அணைக்க வேண்டும், பிள்ளைகளை நம்ம முத்தம் செய்ய வேண்டும், பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், பாசம் காட்ட வேண்டும். ஆனால் தப்பு பண்ணால் அப்பா அடிப்பாங்க அம்மா அடிப்பாங்கங்கிறது பிள்ளைகளுக்கு ஒரு பயம் கட்டாயம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். பிள்ளையை ஸ்தோத்திரம், அவனுடையதான இஷ்டத்துக்கு விடக்கூடாது. 22:6 தான் சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளையை நடக்க வேண்டிய விதத்தில் நடத்தியிரு, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போவே நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த ஆரம்பிச்சிடணும். இதுக்கு தான் ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம், சண்டே ஸ்கூல் டீச்சர், சண்டே ஸ்கூல், இது எல்லாம் சர்ச்சுங்கிறதான காரியம் உலகத்தில் பாருங்கள், அப்படி ஒருவருக்கும் கிடையாது. இதை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆகவே பிள்ளைகளை அதில் இணைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்படும் பொழுது பிள்ளைகளை தண்டிங்கள். எப்போ பார்த்தாலும் தண்டிதாங்க, நான் எப்பொழுதும் அடிக்கவே மாட்டேன், சரிங்களா? எப்பொழுதும் கோவப்பட்டு பிள்ளைகளை செய்ய மாட்டேனா, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்வேங்கிறது எங்கள் பிள்ளைகள் கூட தெரியும். ஸ்தோத்திரம், தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள், நீதிமொழிகள் 27 வாசியுங்கள். நீதிமொழிகள் 27, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பாருங்கள், பெற்றோரை பொறுத்தே பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம் வரும். என்ன வாசித்தோம் நாம் அங்கே, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியம். பாருங்க, அவன் நீதிமான நடந்தாதான் பிள்ளைகள் பாக்கியவான்களா மாறுவாங்க. பெற்றோர் நீதிமானாக நடக்கவில்லை என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டாயம் வித்தியாசமாய் தான் இருக்கும். ஆகவேதான் நம்மை ஆண்டவர் முன்மாதிரியாய் வைக்கிறார் என்பதை அறிந்து பிள்ளைகளுக்கு முன்பதாக நடக்க வேண்டிய நடக்கைகள், பிள்ளைகளுக்கு முன்பதாக பேச வேண்டியதான பேச்சுக்கள். அநேக நேரத்தில் அப்பா அம்மா ஏதோ ஒரு விஷயத்தில் கடுமையாக பேசிக்கொள்வாங்க, தவறான வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க, கோபத்தை காட்டுவாங்க, சண்டையிட்டு கொள்வாங்க. இதெல்லாம் பிள்ளைகள் கவனிப்பாங்க. ஒரு தவறான பழக்கமுடையதான ஒரு தகப்பன் என்றால் நாளைக்கு பிள்ளை அதே காரியத்தை செய்வதற்கு ஒரு காலம் வந்தவன அவன் செய்வான். ஆகவேதான் பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நன்மையான காரியத்தை தான் முன்பாக வைக்கணுமே தவிர எதிரடையான காரியத்தை, தீமையான காரியத்தை, தேவையில்லாத காரியத்தை அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பெற்றோர் நடக்கக்கூடாது. ஏனென்றால் என்னாகுமோ 14:17 சொல்லப்பட்டிருக்கோம், பிதாக்குடையதான பாவத்தை ஆண்டவர் பிள்ளைகளுடைய 3-4 தலைமுறைகளுக்கு கூட விசாரிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பிள்ளைகள் மேலே நன்மையும் ஆசீர்வாதம் வருவதற்கு பதிலாக தேவனுடைய விசாரணையும் சாபங்களும் வருவதற்கு ஏதுவாய் பெற்றோர் நடந்து கொள்ளக்கூடாது. அதில் பெற்றோர் கவனம் வைக்க வேண்டும்.
ஏனென்றால் ஓசியா 4:6 வாசியங்கள் ஓசியா 4:6 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்ங்கறதான ஒரு பயங்கரமான ஒரு காரியம் காரணம் நீ வேதத்தை மறந்தாய் தேவ பிள்ளைகளே பெற்றோரே வேதத்தை மறப்போம் என்றால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறப்பார் அப்படினால டெய்லி வேதத்தை தூக்கிட்டு நம்ம சர்ச்சுக்கு வரதையும் வாசிக்கிறது இல்ல வேதத்தின்படி நடக்க வேண்டும் ஆமென் சொல்லுங்கள் வேதத்தின்படி நடப்பதை நாம் மறப்போம் என்றால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை மறப்பார் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் இருக்குதா உங்க பிள்ளைகளுக்கு முதலாவது ஒரு நல்ல ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க பிள்ளைகள் வாசிக்கிறாங்களா கவனிங்க அவங்க வாசிக்கிறதுக்கு முன்னால நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க ஆமே நல்லா சொல்லுங்களேன் ஸ்தோத்திரம் நம்மை பார்க்க வேண்டும் நாம் ஜபிக்கிறதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும் நாம் பைபிள் எடுத்து வாசிப்பதை பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் நாம் தேவ சமூகத்தில் அமருவதை பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் அப்பதான் நம்முடைய பிள்ளைகள் அதை செய்வார்கள் நாம் ஆலயத்திற்கு முன்பதாக கிளம்ப வேண்டும் அப்பதான் பிள்ளைகளும் அவ்விதமாய் அந்த பழக்கத்திற்குள்ளே வருவார்கள் ஆராதனையை மிஸ் பண்ற ஆளு ஆராதனைக்கு ஒழுங்கா போகாத ஆள்னா கொஞ்ச நாளுக்கு பிறகு பாருங்க உங்க பிள்ளைகள் பிற்காலத்தில் உங்களே போல இருப்பாங்க உங்களை விட மோசமாக கூட போயிடுவாங்க ஆலயத்துக்கே வரமாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் கிறிஸ்மஸ் நியூ இயர் குட் ஃப்ரைடே ரிசரக்ஷன் டே அன்னைக்கு தான் வருவாங்க காரணம் வேற யாரும் கிடையாது உங்களை உங்களை என்று சொல்லும் பொழுது சபைக்கு வராத சபைக்கு வராமல் சும்மா மற்ற காரியங்களை கவனித்து கொண்டு அப்படி இருக்கிறத பிள்ளைகளோட எப்படி ஆஸ்வதிக்கப்பட முடியும் பெற்றோரே கவனம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியை வைக்க தவறக்கூடாது அதே நேரத்தில் பெற்றோருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு ஆலோசனை எபேசியர் 6:4 சொல்லப்பட்டிருக்குது உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதிலையும் பெற்றோர் கவனம் வைக்க வேண்டும் சொன்ன காரியத்தையே திரும்ப 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 சொல்லி கொண்டிருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளோட ரொம்ப கம்பேர் பண்ணக்கூடாது அவனை பார்த்தியா அவளை பார்த்தியா அவன் எப்படி இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசம் அதனால் பிள்ளைகளை கம்பேர் பண்ணி பிள்ளைகளை வருத்தப்பட பிள்ளைகளுடையதான எபிலிட்டியை குறைக்கக்கூடாது அவனை தனியாக மோட்டிவேட் பண்ணலாம் அவனால் முடியும் தம்பி பாப்பா அவனால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை தட்டி கொடுத்து நீ செய்ய முடியும் அப்படி நம்ம சொல்லலாம் ஆனால் பிள்ளைகளை கோபப்படுத்துவதற்கு ஏதுவாக குறை மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிக் கொண்டிருக்கிறது என் பிள்ளை எப்படி இருக்கான் தெரியுமா இப்படி இருக்கான் அப்படி இருக்கிறான் ஒரு போதர்கிட்ட சொல்லுவது தவறில்லை ஜபத்திற்காக ஆனால் எல்லார்ட்டையும் வந்தவங்க போனவங்க வீட்டுக்கு வருவாங்க பாருங்கள் அத்தனை வேட்டையும் பிள்ளைகளை குறித்து குறை சொன்னீங்கன்னா பிள்ளைகள் கோபப்படுவார்கள் பிள்ளைகள் வருத்தப்படுவார்கள் நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்தோத்திரம் காலத்துக்கு பின்பு பிள்ளைகள் உங்களை எதிர்ப்பார்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பெல்லாம் போயிடும் அதனால் பெற்றோர்கள் கவனமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு அதை கவனமாய் செய்ய தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக 3:4 வாசியுங்கள் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆமீன் சொல்லுங்க பெற்றோர் எல்லாரும் இதுதாங்க வேணும் பிள்ளைகள் பெரிய படிப்பில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க ஒரு சந்தோஷம் கட்டாயம் எல்லா பெற்றோருக்கும் இருக்கும் ஒரு பெருமையாகவும் இருக்கும் என் பிள்ளை ஸ்கூல் ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டில் சென்டம் வாங்கிட்டான் ரொம்ப சந்தோஷம் இந்த கேம்ஸில் ஸ்தோத்திரம் இந்த அத்லெட்டில் இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தில் அவன் வின் பண்ணிட்டான் கோல்டு மெடலிஸ்ட் ரொம்ப சந்தோஷம் ஆனால் பிள்ளைங்க சர்ச்சுக்கே போகலை வசனத்தை வாசிக்கலை ஜபம் பண்ணலை எங்கிற நிலைமைகள் இருக்கும் என்றால் இதெல்லாம் அழிந்து போயிடும் நம்ம வாங்கினதான கோல்டு மெடலிஸ்ட் எங்கிறதான பட்டம்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதனால புரோஜனம் கிடையாது வாங்கினதான மெடல் எல்லாம் மங்கி போயிடும் சும்மா மாட்டி வச்சுருக்கலாம் எங்கேயாலும் தொங்க விட்டுருக்கலாம் ஷோகேஸில் வைக்கலாம் அதுக்கு தான் லாய்க் படுமே தவிர பரலோகம் போகிறதுக்கு அது ஒன்றும் உதவி செய்யாது எதற்காக சொல்கிறேன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் வசனத்தின்படி நடக்கிறார்களா அதில் தான் பெற்றோருடைய கவனம் இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் எவ்விதமாய் தெய்வ பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் கீழ்ப்படுதலோடும் தாழ்மையோடும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார்கள் அதிலே உங்களுடையதான கவனம் இருக்கட்டும் அதில் குறைவுகள் ஏற்படும் பொழுது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்க பிள்ளைகளுக்கு வளர்ந்த பிள்ளைகளுக்கு நண்பராய் மாறி அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்றால் அந்த பிள்ளைகள் நாளை தினத்தில் சத்தியத்தில் நடப்பார்கள் அதுதான் உண்மையான ஒரு பெற்றோருக்கு சந்தோஷம் அதுதான்
போதகருக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்கள். அநேக வெற்றிகளை குவிப்பது ஒருவேளை சந்தோஷமாக இருந்தாலும் பிள்ளைகள் ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் ஆராதிக்கிறதை நாங்கள் பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆத்தும பாரத்தோடு ஆத்தும ஆதாயம் செய்வதை நாங்கள் பார்க்கும் பொழுது அதுதான் எங்களுக்கு சந்தோஷமே தவிர, மற்றபடி உலகத்திலே காண்பிக்கிறதான திறமைகள் இது நிமித்தமாய் பெறக்கூடியதான எத்தனை ஃபஸ்ட்டு செகண்டு ஏதோ ஒன்று மெடல் ஸ்தோத்திரம் எதுவாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதில் அவ்வளவு சந்தோஷம் இல்லை. ஆமே நல்லா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஜபிக்கிறத நாங்கள் பார்க்கும் பொழுது சந்தோஷப்படும். நம்ம சபையில் ஒரு குட்டி பிள்ளை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இப்பவும் குட்டி பிள்ளையாக தான் இருக்கிறா, குட்டி பிள்ளையாக இருக்க சமயமுறை 15 நிமிஷம் ஜோம் பண்ணுவாளாம், எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணுவாளாம், எனக்காகலாம் ஜோம் பண்ணுவாளாம், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு பிரதர் சொன்னார், எங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள்லாம் சுருக்கமாக தான் பண்ணுவோம், என் பையனை ஜெபம் பண்ண சொன்னால் அவன் ரொம்ப நேரம் பண்ணுவான், நீண்ட நேரம் பண்ணுவான், தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணுவான், உங்களுடைய பாடல் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவான். எப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், சின்ன பையன் அவ்வளோ நேரம் ஃபேமிலி ப்ரேயரில் மற்றவங்களுடைய ஜெபத்தை விட அதிகமான நேரம் எடுத்து ஜெபம் பண்ணான்னுங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒன்று. தெய்வ பிள்ளைகளே, இதை தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். நான் ஒவ்வொரு ஆராதனையும் நான் கவனிப்பேன், பிள்ளைங்க எப்படி ஆராதிக்கிறாங்க, பசங்க எப்படி ஆராதிக்கிறீங்க, நான் கவனிப்பேன். நான் எப்பொழுதுமே அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதில்ல. ஆராதனை நடத்தும் பொழுதே எங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்ல பக்தியாக ஆராதிக்கிறாங்களா, உண்மையாக ஆராதிக்கிறாங்களா, ஜெப நேரத்தில் அந்த சின்சியாரிட்டி இருக்குதா, அதெல்லாம் நான் கவனிப்பேன். நான் ஸ்தோத்திரம், உண்மையாக ஜெபித்தான் என்னுடையதான இருதயம் சந்தோஷப்படும். கடந்த நாட்களில் ஒரு ஈவினிங் சர்வீஸில் ஒரு குட்டி பையன் மாஸ்க் எப்படி எடுத்து விட்டுக்கிட்டான், நாங்கள் பாடுகிறோம் ஆராதிக்கிறோம், அவனும் பாடி அப்படியே ஆராதிக்க, ரொம்ப சின்ன பையங்க, என் கண்கள் அப்படியே கலங்கினது. எதுக்கு சொல்கிறேன், சின்ன வயசில் அவனுக்குள்ள இருக்கிறதான பக்தியை பாரு. நான் பாஸ்டர்மா கூப்பிட்டு காமிச்சேன், அவன் பாரு எப்படி ஆராதிக்கான். சில சமயம் சில பிள்ளைகள் செய்கிறத சில நேரத்தில் பாஸ்டர்மா கூப்பிட்டு காமிப்பேன், அவங்களுடையதான அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிறதான ஜெபம். சில பிள்ளைகள் ஈவினிங் சர்வீஸ்க்கு வரக்கூடியதான சில குட்டி பிள்ளைங்க கண்ணீரோடு ஆராதிக்கிறத பார்ப்பேன், நான் நினைப்பேன் இந்த பிள்ளை கண்ணீர் விடுறதுக்கு என்ன அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அந்த பிள்ளைங்க உண்மையாக பக்தியாக ஆராதிக்கிறத நான் பார்க்கும் பொழுது என் கண்களில் கண்ணீர் அப்படியே வரும். எதுக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, இதுதான் எங்களை சந்தோஷப்படுத்தும். பிள்ளைகள் உண்மையாக பக்தியாக ஆராதிக்கிறதும் அவங்களுடைய அந்த உண்மை அதெல்லாம் தெரிஞ்சிடும் பாருங்கள், அதுக்கேற்றால் போல தான் அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதும், பிள்ளைகள் கத்தருக்கு பிரியமாக நடக்கிறதும் தான் உண்மையான பெற்றோருக்கு சந்தோஷம், ஆவிக்குரிய பெற்றோருக்கும் சந்தோஷம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கத்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். மனுஷனை பிரியப்படுத்துறதுலேயே பிள்ளைகள் காலம் செலுத்திடக்கூடாது. தாத்தாவை பிரியப்படுத்தணும், பாட்டியை பிரியப்படுத்தணும், அப்பாவை பிரியப்படுத்தணும், ரொம்ப சந்தோஷம், ஆனால் அதுக்காக தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். யாரையோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக பிள்ளைகள் தேவனை துக்கப்படுத்தி வருத்தப்படுத்துவார்கள் என்றால் அது தேவனை ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல, ஊழியக்காரில் எங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். தேவனை சந்தோஷப்படுத்துறதை முதன்மையான இடத்துல வைப்போம். நார்மலாக இயற்கையாகவே மற்ற எல்லாருக்கும் பிரியமாக மாற முடியும். சாமுவேலை போல கர்த்தரங்களை ஆஸ்வதிப்பார். கங்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. கர்த்தரந்த காலை நேரத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் தேவையான ஆலோசனை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக எல்லாம் உண்மையாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உடைய வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம், உடைய ஆலோசனை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் தேவையான ஹல்லேலூயா வேத சத்தியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உம்மோடு கூட இருக்க வேண்டும். பெற்றோரெல்லாம் விதமாக ஜோம் பண்ணுங்க, எங்கள் பிள்ளைகள் தேவனோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பார். பிள்ளைகள்லாம் நீங்கள் ஜோம் பண்ணுங்க. பிள்ளைகள் இது பார்க்குற பிள்ளைகள் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்கள். ஜபத்தின் மூலமாக, ஆராதனை மூலமாக, ஆராதிக்கிறது நிமித்தமாக, வேத வசனத்தை எடுத்து வாசிக்கிறது நிமித்தமாக, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறது நிமித்தமாக, ஏசப்பா நான் உம்மோடு கூட இருப்பேன் என்று பிள்ளைகள்லாம் விதமாக சொல்லுங்க, அவிதமாய் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபைக்குள் வைக்கப்பட்ட பிள்ளைகள் தான் தேவை. நானல் பெட்டி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பாதுகாப்பான இடம். நைல் நதி அழித்து போடுகிறதான இடம். இந்த அழித்து போடுறதான இடத்துக்கு உலகத்துக்கு தப்ப வேண்டும் என்றால் நீ சபைக்குள் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லா ஜபத்திலும் பங்கு பெறுவதற்கு பிரயாசப்படுங்க பிள்ளைகளே, எல்லா ஜபத்திலும் பங்கு பெறுவதற்கு பிரயாசப்படுங்கள். இது பெரியவங்க மட்டும்தானே ஜெபம் பண்ணுவாங்க, உபவாச ஜபத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படி நினையாதிருங்கள்.
பால் உண்கிற குழந்தையின் கூட்டுங்கள் என்ற வசனம் சொல்கிறது. பிள்ளைகளை தூக்கி கொண்டு வாங்க, பிள்ளைகளை உபவாசத்திற்கு அழைத்து கொண்டு வாங்க, லீவ் இருக்கும் பொழுது கூட்டி அதை அவ்விதமாய் கட்டாயமாய் செய்யுங்கள். ஸ்கூல் இருக்குதா பிள்ளைகள் போகட்டும், காலேஜ் இருக்குதா போகட்டும், நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் தேவ சமூகத்துக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள். சபையில் வைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் யூத் மீட்டிங்கில் இருக்கட்டும், யூத் ப்ரேயரில் இருக்கட்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய செய்கைகள் ரொம்ப முக்கியம், பிள்ளைகளுடைய நடக்கைகள் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுடையதான ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் கவனிக்கிறார். பெற்றோர் இல்லாத பொழுது, யாரும் பாராத பொழுது நீங்கள் எவ்விதமாய் நடக்கிறீங்க, பிள்ளைகளே என்ன செய்கிறீர்கள், அதுதான் உங்களுடையதான ரியாலிட்டி, அதுதான் உங்கள் உண்மையான வாழ்க்கை. தேவன் அவைகளை கவனிக்கிறாங்கிற உணர்வோடு செயல்பட தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள் பிள்ளைகளே. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார்கள். அப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் நிறைய பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார்கள். வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறோமே, போதகனே நான் வெறுத்தேன்கிறதான காரியம் இனி உனக்கு வரக்கூடாது, போதகத்தை கேளாமல் போனனே என்கிறதான காரியம் உனக்கு வரக்கூடாது. ஸ்தோத்திரம், பின்பாக யோசிப்பதை விட இப்பவே யோசித்து உன்னுடைய நடக்கைகளை திருத்திக்கொள். வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கவனமாயிரு. ஹல்லேலூயா. அந்த மொபைல் உன்னை வஞ்சித்து விடும். எவைகளை பார்க்கணுமோ, எதற்காக உபயோகப்படுத்தணுமோ அதற்காக மாத்திரம் பயன்படுத்து. வாலிப தம்பி கவனம், வஞ்சிக்கப்பட்டு போயிடாதே. ஆவியின் பலனினை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தாகத்தோடு கேளு. தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு மாம்சத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், சோதனையை ஜெயிக்க முடியும், விசுவாசத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெற்றோர்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்தில் நடத்துவதில் எச்சரிப்பாக இருந்து நடத்துங்கள். உலக பிரகாரமாய் படிப்புக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறதான நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் கட்டாயம் பிள்ளைகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜபத்தில் ஆராதனையில் சபைக்கெடுத்த காரியத்தில் இணைத்து கொண்டு கட்டளை கொடுத்து பிள்ளைகளை நடத்துங்கள். திருத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பிரம்பை கையாளுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முரட்டுத்தனமாய் அல்ல, அவர்களுக்கு உணர்வு உண்டாகத்தக்கதாக அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு சிக்ஷையை கொடுக்க வேண்டும். அதை செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் ஹல்லேலூயா பிள்ளைகளுடைய நெஞ்சியில் ஹல்லேலூயா மதீனம் ஒட்டி இருக்கும். அந்த மதீனத்தின்படியே பிள்ளைகள் நடப்பார்கள். தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கவனம், 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 கவனம். சத்தியத்தில் நடக்கிறதாயா ரொம்ப சந்தோஷம், வேற எதுவும் பெரிய சந்தோஷம் கிடையாது. சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகள் பரலோகத்துக்கு வருவாங்க. உங்கள் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்துவதற்கு தேவன் கிருபை தருவாராக. எல்லாம் சேர்ந்து சோமண்ணும். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே இந்த நாளில் நாங்கள் தியானித்த உடைய வசனத்துக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நடங்குறவனை நோக்கி பார்ப்பீர் ஆண்டவரே. வேதத்தை மறந்தால் பிள்ளையை மறப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். பிள்ளைகளே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சத்தியத்தில் நடக்கக்கூடியவர்களாய் மாற்றி இது நிமித்தமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிமித்தமாய் உம்முடைய நாமம் மகிமை வேண்டும் ஆண்டவரே. பிள்ளையுடைய படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், சகலவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க. பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவுள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவுள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனிரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிறு பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் பிரியமாய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ.